Hi friends, welcome back to my channel. So, this recipe is தக்காளி எள்ளு பச்சடி. இது வந்து தெலுங்குல வந்து டொமேட்டோ நூல பச்சடி அப்படினு சொல்வோம். இது வந்து சாதத்துக்கும் தோசைக்கும் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து நான் இது வந்து ஆட்டுக்கல்லல தான் அரைக்க போறேன். சோ என்கிட்ட சின்னதா இருக்கு. சோ அதுல காட்டலாம் எல்லாருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து धनिया தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கேன். வெள்ளை எள்ளு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கேன். ஒரு வெங்காயம் அப்புறம் இது இதுக்கு வந்து ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு 10 பூண்டு வந்து ஒரு 8 பூண்டு ஒரு சின்ன எலுமிச்சபலா சைஸ்ல வந்து புளி ஒரு 7 8 தக்காளி இதுக்கு வந்து ரெண்டு மிளகாயமே போடணும் பச்சை மிளகாய் ஒரு 15 எடுத்துர்க்கேன் காஞ்சி மிளகாயும் போடணும் இதுவும் போடணும் கறிவேப்பிலை கறிவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு சோ இதெல்லாம் வெச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்ங்க நான் வந்து எண்ணெய் விட்டுர்க்கேன் சோ எல்லாமே வறுக்க போறோம் சோ அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க சோ இப்போ இதுல வந்து காஞ்சி மிளகாய் धनिया எடுத்து வச்சு அந்த எள்ளு வெள்ளை எள்ளு உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கல் இருக்கும் அது க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும் ஆனால் இந்த பச்சடிக்கு வந்து வெள்ளையில் தான் நல்லாயிருக்கும் எல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு அதுவும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அதுலேயே வந்து வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஆனால் வெங்காயம் பூண்டு வந்து தனியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதியெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து கடைசியில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஸோ இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சு அந்த தக்காளி ஸோ இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ தக்காளி கொஞ்சம் வதக்கிக்கணும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வறுத்து அந்த பச்சை மிளகாய் எள்ளு அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த தக்காளியில் வந்து புளி உப்பு இந்த ரெண்டுமே வந்து போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்குமே இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஸோ நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சின்ன அம்மிக்கல் தான் இருக்கேன் கிட்டே இல்லை இல்லை ஆட்டுக்கல் ஸோ இப்போ அதில் தான் நான் வந்து அரைக்க போகிறேன் நம்ம கிரைண்டரில் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் அம்மிக்கல்லில் ஆட்டுக்கல்லில் ஆட்டு உரலில் அரைக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் தமிழ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் நானே தப்பாக சார் சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த பூண்டும் வெங்காயம் வறுத்தது இது ரெண்டும் போட்டு இடிச்சிக்கோங்க ஸோ இடிச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா இடிச்சிக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து தக்காளி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த தக்காளியும் அப்புறம் அதோடவே வந்து பூண்டெல்லாம் இது புளி போட்டிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ இதெல்லாமே வந்து இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ உரலில் அரைக்கிறது நம்ம வந்து ஆட்டுக்காலில் வந்து அரைக்கிறது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டு கூட போகாது 3 நாளைக்கு வெளியே வச்சா கூட ஸோ அதுதான் இதனோட ஸ்பெஷல் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா இடிச்சுக்கோங்க பச்சடியை ஸோ இப்போ இதை வந்து கடுகு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு இதை நீங்கள் தாளிச்சுட்டு அதில் போடலாம் தாளிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ தாளிச்சுட்டு இந்த பச்சடி வந்து அதில் போட்டுட்டு ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க இது வந்து சாதத்துக்கும் களி தோசை டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எஸ்பெஷலாக வந்து நம்ம எள்ளு போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ